Dear 11th standard students, in exercise number 9.4, sum number 2, limit x turns to 0, 1 plus x whole power 1 by 3x. This can be written as limit x turns to 0, 1 plus x whole power 1 by x, whole power 1 by x, whole power 1 by 3. whole power 3 ena power ku mela power inda multiply aidum appo 3 by x vandru 1 by 3 da varum 1 by 3 appo 1 by x into 1 by x into 1 by 3 multiply panna 1 by 3 x vandru inda mari first pirichirunga. There is a very important result, limit inge kuda ezhudikalam. We know that limit x turns to 0 1 plus x whole power 1 by x is equal to e. This is the ready-made result. அப்ப இங்க பாருங்க limit x turns to 0 1 plus 1 by x இது இருக்கு பாருங்க இது அப்படியே e ஆ மாறிடும். whole power 1 by 3 பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த ஆன்சர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த whole power 1 by 3 இங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் சம்மோட வீடியோல நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த whole power 1 by 3 எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பவரை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா ஃபங்க்ஷன் ஹோல் பவரில் எதாக இருந்ததுன்னா அந்த பவர் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த பவர் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வி நோ தட் இதுக்கு மட்டும் ஃபார்முல எழுதிங்க எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 1 பிளஸ் எக்ஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு இ எழுதிட்டு அப்படியே இ பவர் 1 பை 3 எழுதிட்டிங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரிக்வயர்ட் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ.